வணக்கம் நண்பர்களே, நம்ம கடந்த ஒரு 3-4 வாரங்களாக அரிசி பற்றி எது நல்லது கெட்டது, அரிசியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, உண்மையாக அதுதான் உடல் பருமனுக்கு சக்கரை நோய்க்கெலாம் காரணமா, இதை பற்றிலாம் நம்ம நிறைய அலசி ஆராய்ச்சிட்டோம். இப்போது லேட்டஸ்ட்டு ட்ரெண்டாக இருக்கிற இந்த சிறுதானியங்கள் பற்றி பார்க்கலாங்க. அதாவது இந்த கடந்த ஒரு 4-5 வருஷமாக இந்த உடல் பருமன் சக்கரை நோய் அதிகமான பின்பு சிறுதானியங்கள் மேலே நம்ம மக்களோட கவனம் வந்து ரொம்பவே அதிகமாகிருக்கு. சிறுதானியங்களில் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வருது, சிறுதானியங்களில் பிஸ்கட் வருது, அதாவது எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு, லேட்டஸ்ட்டு ஃபேஷன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதாவது சிறுதானியங்கள் அப்படிங்கிறது நமக்கெலாம் பழசா கிடையவே கிடையாதுங்க. இந்த அரிசி கோதுமை அப்படிங்கிறதெல்லாம் மனுஷன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறதுக்கு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம ஊரில் புழக்கத்தில் இருக்கிற தானியங்கள் இந்த சிறுதானியங்கள் தான். நிறைய பேர் சிறுதானியங்கள்லாம் எதுவும் சின்னதாக இருக்குது, அதில் வந்து எதுவும் மாவுச்சத்தே இல்லை, அது வேறு அரிசிலாம் வேறு, அது என்னமோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, கிடையவே கிடையாதுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மில்லட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த சிறுதானியங்கள் வந்து தானியங்களை ஒத்த உங்களுக்கு மாவச்சத்து புரதச்சத்துலாம் ஓரளவுக்கு அதோடைய ஒத்த உங்களுக்கு சத்துக்களை உடைய ஒரு வகை இதுதான். ஆனால் தானியங்களோட அளவு சிறுசாக இருக்கிறதுனாலையும் அதனுடைய சில வளரும் தன்மை அதெல்லாம் கொஞ்சம் தானியங்களோட கொஞ்சம் வேறுபட்டு இருக்கிறதுனாலையும் இது நம்ம தனியாக மில்லட்ஸ் சிறுதானியங்கள் அப்படிங்கிற ஒரு வகைப்படுத்தி நம்ம அழைக்கிறோம். அதாவது சிறுதானியங்களை பற்றி ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொல்லுவாங்க, அதாவது மில்லட்ஸ் வேர் த ஃபர்ஸ்ட் கிராப்ஸ், மில்லட்ஸ் ஆர் த ஃபியூச்சர் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆதி மனிதனுடைய உணவு சிறுதானியங்கள் தான். அதாவது அரிசி கோதுமைலாம் நிறைய தண்ணிலாம் பாய்ச்சி உங்களுக்கு பயிரிடப்பட வேண்டிய உங்களுக்கு தானியங்கள். ஆனால் சிறுதானியங்கள்லாம் பெருசாக மனுஷன் வந்து மழையை நம்பி மட்டுமே பயிரிட்டு இருந்த காலகட்டத்தில் மனுஷனுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தது இந்த சிறுதானியங்கள் தாங்க. அந்தளவுக்கு வறட்சியை தாங்கக்கூடிய சக்தி இந்த சிறுதானியங்களுக்கு உண்டு. அரிசி வந்து ஒரு கிலோவுக்கு ஒரு 5-6 லிட்டர் தண்ணி தேவைப்படுது அப்படின்னா சிறுதானியங்கள் வந்து ஒரு கிலோ உற்பத்தி பண்ணுறதுக்கு வெறும் 500-1000 லிட்டர் தண்ணி போகும். அந்தளவுக்கு கம்மியான தண்ணியை பயன்படுத்திட்டு அருமையான மகசூல் மற்றும் நல்ல வேகமாகவும் வந்து பார்த்திங்கன்னா வளரக்கூடிய தன்மை வந்து இந்த சிறுதானியங்களுக்கு உண்டு. அதனால தான் எல்லா உலகத்தோட எல்லா பகுதிகள்லேயும் சிறுதானியங்கள் வந்து பயன்பற்றால இருந்திருக்குங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிறுதானியமும் ஒவ்வொரு நாட்டில் வந்து தோன்றினதாக சொல்கிறாங்க. நம்ம பரவலாக பயன்படுத்தக்கூடிய ராகி, கம்பு இதெல்லாம் வந்து ஆப்பிரிக்க கண்டத்தில் தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பனிவரகு, திணை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீனாவிலும் தோன்றியதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சாமை, வரகு இதெல்லாம் வந்து இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டின் தென்பகுதியில் வந்து தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் நம்ம கேள்விப்படாத சில சிறுதானியங்களும் இருக்குங்க. டெஃப், ஃபோனியோ அப்படின்லாம் சொல்லுவோம், இது ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் பயிரிடப்படுது, வேறு எந்த ஊர்கள்லையும் இல்லை. இந்த அளவுக்கு சிறுதானியங்களில் இத்தனை வெரைட்டிஸ் இருக்குதுங்க. ஸோ ஏன் திடீர்னு, அதாவது சிறுதானியங்கள் காலங்காலமாக, அதாவது அரிசி கோதுமைக்கெல்லாம் சீனியர் சிறுதானியம்தான் சரிங்களா. ஸோ ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தா சிறுதானியங்கள் மறுபடியும் இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அதாவது முன்னாடிலாம் இந்த 1960 இந்த பெல் பாட்டம் பேண்ட்லாம் போடுவாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேக்கி பேண்ட்டு, அப்புறம் வந்து டைட் பேண்ட் அப்படிலாம் வந்துச்சு. அப்புறம் மறுபடியும் 2010 வந்து மறுபடியும் பெல் பாட்டம் பேண்ட்டுக்கெலாம் போனாங்களே, அந்த மாதிரி தாங்க அது. ஸோ அந்த காலத்தில் இருந்தது தான். அப்புறம் நடுவில் வந்து கொஞ்சம் நல்லா அரிசி கோதுமை நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கா, ஸோ அதனால் சிறுதானியங்கள்ட்டு மக்கள் கொஞ்சம் விலகி போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் வந்து உடல் பருமன் சக்கரை நோயெல்லாம் வந்து அதிகமாகங்காட்டியும் உங்களுக்கு ஓ சிறுதானியம் மேலே நம்ம கவனம் வந்து கொஞ்சம் திரும்பியிருக்கு. ஸோ அப்போது ஒரு பக்கம் இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் சிறுதானியங்கள் வந்து ஒரு மிராக்கிள் உணவு அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மேஜிக் உணவு மாதிரி மக்களால் பார்க்கப்படுது. சிறுதானியங்களை என்ன பண்ணாலும் சூப்பரியா, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம்யா, ஒன்றுமே கிடையாது, மாவுச்சத்தே கிடையாதுயா, ஃபுல்லாக ஃபைபர் தான் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிகைப்படுத்துறதும் எந்த அளவுக்கு உண்மை? ஸோ சிறுதானியங்கள் எல்லாமே எடுக்கலாமா? ஏதாவது சில குறிப்பிட்ட நோய்கள் இருக்கிறவங்க சிறுதானியங்கள் எடுக்கக்கூடாதா? சில சிறுதானியங்களை தவிர்க்கணுமா? அதை பற்றிலாம் நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். முக்கியமாக சத்துக்களை பற்றி பார்க்கும்போது எல்லா தானியங்கள் சிறுதானியங்கள்லையுமே பிரதான சத்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லக்கூடிய மாவுச்சத்து தான். ஸோ அரிசியில் 100 கிராமில் ஒரு 75 கிராம் மாவுச்சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம். சிறுதானியங்கள் எவ்வளோங்க இருக்குங்க? நிறைய பேர் சிறுதானியங்களில் மாவுச்சத்தே இல்லை அப்படின்னு நம்புகிறாங்க, அல்லது பாதி தான் இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. நான் ரீசெண்டாக கூட ஒரு நிகழ்ச்சியில் கேட்டிருந்தேன், ஒரு இது 75னா ஒரு 30-40 கிராம் தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. உண்மை என்னன்னு பார்த்திங்கன்னா ராகி கம்பில் 100 கிராமில் 68 கிராம் மாவுச்சத்து இருக்குதுங்க சரிங்களா. இதே வந்து திணை, சாமை, குதிரைவாளி இந்த மாதிரியான சிறுதானியங்களில் ஒரு 60-65 கிராம் அளவுக்கு மாவுச்சத்து இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து வித்தியாசம், அதாவது
அரிசியோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தா ஒரு 15-20% மாவுச்சத்து குறைவாக இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான் இல்லையா. நார்ச்சத்து அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே அதிக நார்ச்சத்து தரக்கூடிய உங்களுக்கு அந்த மாப்பிள்ளை சம்பா அந்த மாதிரி அரிசியில் கூட 100 கிராமில் 3-4 கிராம் தான் நார்ச்சத்து இருக்குது. ஆனால் பெரும்பாலான சிறுதானியங்களில் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராமில் ஒரு 7 கிராம் 8 கிராம் அந்த மாதிரி நார்ச்சத்து இருக்குது. அதுவும் ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது இல்லையா. இது மட்டும் இல்லாமல் புரதச்சத்து நம்ம ப்ரோட்டீன்ஸை வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து அரிசி அதெல்லாம் வந்து ஒரு 7-8 கிராம் அந்த மாதிரி கிடைக்கிது. கோதுமையில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கிது. சிறுதானியங்களில் நல்ல புரதங்கள் இருக்குங்க. அதாவது ஒரு 100 கிராமில் ஒரு 6-12 கிராம் வரைக்கும் வந்து ஒவ்வொரு சிறுதானியங்களில் புரதங்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வேறு நிறைய நுண் சத்துக்கள், உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ராகி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கால்சியம் சத்து வந்து பாலை விட 2 மடங்கு அதிகமாக இருக்குது ராகியில். அதாவது இரும்பு சத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கம்பில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து நிறையவே இருக்குது. ஒரு 100 கிராமில் 6.5 மில்லிகிராம் அளவுக்கு உங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்குது. குழந்தைங்களுக்கெலாம் ஒரு நாளைக்கு தேவையான அளவு ஜஸ்ட் ஒரு 100 கிராம் கம்பு சாப்பிட்டாவே கிடச்சிரும். அதே மாதிரி ராகி அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 5 கிராம் அளவுக்கு இரும்பு சத்து உங்களுக்கு நிறையவே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வேறு நிறைய நுண் சத்துக்களான உங்களுக்கு ஃபாஸ்பரஸ் எல்லா சிறுதானியங்களும் நிறைய கிடைக்குது. மேங்கனீஸ் கிடைக்குது, மெக்னீஷியம் கிடைக்குது, இதெல்லாம் ஓரளவுக்கு சிறுதானியங்களில் நிறையவே இருக்குது சரிங்களா. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்களில் கொஞ்சம் நிறைய நல்ல விஷயங்கள் நிறையவே வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த மாவுச்சத்து ஜீரணமாகக்கூடிய வேகம் அப்படின்னு நான் முன்னாடி வீடியோக்கெல்லாம் சொல்லியிருப்பேன், கிளைசிமிக் இண்டெக்ஸ். அது வந்து அரிசியெல்லாம் அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது சிறுதானியங்களில் கொஞ்சம் குறைவு சரிங்களா. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நமக்கு தெரியுது சரிங்க. இந்த சிறுதானியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவு அப்படின்னு பார்த்தோம். அப்போ சக்கரை நோயாளிகளுக்கு உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்குலாம் நல்லது தானே, மெதுவாக தானே ஜீரணமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஏற்கனவே என்னோடய முன்னாடி வீடியோக்களை சொல்லியிருக்கேன். அதாவது கிளைசிமிக் இண்டெக்ஸை விட கிளைசிமிக் லோடு ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம எவ்வளோ மாவுச்சத்து சாப்பிட்றதுங்க முக்கியம். அதாவது மேபி அரிசியை விட சிறுதானியங்கள்லாம் சுவை குறைவாக இருக்கிறதுனால நம்மளே அறியாமல் உங்களுக்கு கம்பு இதெல்லாம் வந்து அதிகமாக நம்ம சாப்பிட மாட்டோம் சரிங்களா. அதை சாப்பாடு மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நம்மளே அறியாமல் அளவு கம்மியாக சாப்பிட்றதுனால மாவுச்சத்தோட லோடு கிளைசிமிக் லோடு உள்ளே கம்மியாக போகிறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு சக்கரை நோயாளிகளுக்கு உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு இது நன்மை பயக்கும். பட் அதே சமயத்தில் இது இஷ்டத்துக்கு நீங்கள் ப்ராசஸ் பண்ணி அதெல்லாம் வந்து முறுக்கு பிஸ்கட்டு பீஸா பர்கர் அப்படின்லாம் கண்டபடி மாற்றி அதை நல்லா ராகி முறுக்கு ராகி பக்கோடா அப்புறம் வந்து எல்லாமே இஷ்டத்துக்கு எல்லாம் மாற்றி இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல் கட்டு கட்டிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாதுங்க அரிசிக்கும் இந்த சிறுதானியங்களுக்கும். ஸோ இதையும் வந்து கவனத்தில் கொள்ளணும். சிறுதானியங்கள் நீங்கள் அளவு கம்மியாக சாப்பிட்டா தான் இந்த ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை பயக்கும். ஸோ இதையும் வந்து மனசில் நீங்கள் வச்சுக்கணும். எனவே ஓவராலாக பார்த்தா சிறுதானியங்களில் மாவுச்சத்து கம்மி, அப்புறம் கிளைசிமிக் இண்டெக்ஸு கொஞ்சம் கம்மி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புரதம் கொஞ்சம் அதிகம், நுண் சத்துக்கள் கால்சியம்மு, அப்புறம் வந்து இரும்பு சத்து, அப்புறம் வேறு நிறைய சின்ன சின்ன நுண் சத்துக்கள் அதிகமாக இருக்குது, நார்ச்சத்தும் அதிகம், எல்லா வகையிலையும் பார்த்தா சூப்பராக இருக்கப்போ உங்களுக்கு சிறுதானியங்கள் அப்போ எல்லாத்தையுமே சாப்பாடை தூக்கி போட்டு சிறுதானியங்கள் சாப்பிட்றலாமே அப்படின்னா வந்து ரொம்ப அருமையாக இருக்கே அப்படிங்கிறது கரெக்டு. ஆனால் இதில் இருக்கிற ஒரு சட்டச்சிக்கலை நம்ம பார்க்கலாம். அதாவது எல்லா விதைகளுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்கும் இல்லையா. விதைகள் எதுக்காக படைக்கப்பட்டது, அந்தந்த தாவரம் வளர்ந்து இனப்பெருக்கம் அடைஞ்சு வளர்கிறதுக்காக படைக்கப்பட்டது. ஆனால் இந்த விதைகளில் வேறு ஏதாவது மிருகங்கள் வந்து கொத்தி சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுக்காக இயற்கையாகவே ஒவ்வொரு விதைக்குள்ளேயும் உங்களுக்கு சில ஆன்டி நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில வந்து பொருட்கள் இருக்குங்க. அது வந்து எதுக்காகனா சாப்பிட்ற மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விதைகளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் கிடைக்கக்கூடாது மக்களுக்கோ விலங்குகளுக்கோ. ஏன்னா கிடைச்சிட்டா என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் அதை சாப்பிட்டாங்கன்னா அந்த தாவரம் எப்படி இயற்கையாக இனப்பெருக்கம் அடையும். அதனால் அந்த சத்துக்களை சேர விடாமல் உடம்புல சேர விடாமல் தடுக்கிறதுக்கு இயற்கையாக சில நுண் சத்துக்கள் வந்து உள்ளே இருக்கும் சரிங்களா. அதுதான் ஆன்டி நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம். அது மாதிரி நிறைய இருக்குதுங்க, டேனின்ஸ், பாலிஃபினால், ஃபைட்டிக் ஆசிட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன சிறுதானியங்களில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ் வந்து சிறுதானியங்களில் மிகவும் அதிகம் சரிங்களா. இதுதான் ஒரு சட்டச்சிக்கல். அதாவது மற்ற நம்ம தானியங்களை விட இந்த சிறுதானியங்களில் இந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கனால எவ்வளோ லிஸ்ட்டு போட்டு அந்த சத்து இருக்குது, இந்த சத்து இருக்குது, இரும்பு சத்து, அதெல்லாம் நிறைய சொன்னோம் இல்லைங்களா. இதெல்லாம் நிறையா உள்ளே சேர விடாமல் தடுக்கும் சரிங்களா. அது சாப்பிடும்போது அப்போ உண்மையாக அந்த சத்துக்கள்லாம் கிடைக்கும்னா என்ன பண்ணும், எப்படி அரிசியை நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி இந்த சிறுதானியங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா முளைக்கட்டி ஊற வச்சு முளைக்கட்டி அல்லது வந்து இந்த உமியெல்லாம் நீக்கி அந்த மாதிரி நல்லா ப்ராசஸ் பண்ணோம்னா இந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ் நீங்கிடும், அப்புறம் அதோடய சத்துக்கள் உண்மையாக நமக்கு கிடைச்சிடும் சரிங்களா.
ஸோ இதான் நம்ம பண்ணுறோம் இல்லையா. இப்போ குழந்தைங்களுக்குலாம் என்ன பண்ணுவோம், ராகிலாம் முளைக்கட்டி அந்த மாதிரி பண்ணுவோம், மற்ற சிறுதானியங்களையும் அந்த மாதிரிலாம் ப்ராசஸ் பண்ணுவோம். சில சமயம் நல்லா ராகிலாம் ஃபைன் பவுடர் ஆகிறதுக்கு மில்லில் கொடுத்து உமியெலாம் நீக்கிற அளவுக்கு நல்லா ப்ராசஸ் பண்ணி சில சமயம் அரைக்கிறதெல்லாம் உண்டு. ஸோ இதில் வந்து அந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ் போயிடும். ஆனால் இது இன்னொரு சட்டச்சிக்கல் என்னென்னா, நீங்கள் இந்த அளவுக்கு சிறுதானியங்களை ப்ராசஸ் பண்ணிங்கன்னா இதுக்கும் நம்ம ஒயிட் ரைஸுக்கும் பெருசாக வித்தியாசம்லாம் போயிடுங்க. ஓ, இங்கே படுத்துகிற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. சரிங்களா, அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸு அப்புறம் இந்த மாவுச்சத்துலாம் பல மடங்கு அதிகமாகிவிடும். சரிங்களா, ஸோ ஒரு பக்கம் அப்படியே சாப்பிட்டா சத்துக்கள் வந்து கிடைக்காமல் போயிடும், இந்த நுண் சத்துக்கள். சரி, நுண் சத்துக்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆன்டி நியூட்ரியன்ஸை தவிர்க்கிறதுக்கு ரொம்பவே ப்ராசஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாவுச்சத்தோட அளவும் அப்புறம் இந்த ஜீரணமாகக்கூடிய தன்மையும் இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் இதெல்லாம் பல மடங்கு அதிகமாகிடும். அப்போ என்னாகும், இது ஒரு பயங்கர சட்டச்சிக்கலாக தான் இருக்குது. அதனால் சிறுதானியங்கள் நம்ம காலங்காலமாக சாப்பிட்டு வந்தாலும் இந்த சட்டச்சிக்கலை எப்படி தவிர்க்கிறது, எந்த முறையில் அதை கரெக்டாக சமைச்சு சாப்பிட்டா உங்களுக்கு மாவுச்சத்தும் ரொம்ப ரொம்ப அதிகமாகாமல் இருக்கணும், கிளைசிமிக் இண்டெக்ஸும் அதிகமாகாமல் இருக்கணும், அதே சமயத்தில் மற்ற நுண் சத்துக்களும் தேவையான அளவு கிடைக்கணும். இதை பற்றி நம்ம ஊரில் இருக்கிற உணவியலாளர்கள், உணவு சம்மந்தமான ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணும். காலங்காலமே பயன்படுத்திட்டு இருந்த உணவாக இருந்தாலும் இந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டுடணும். சரிங்களா, ஒன்று. இது இல்லாமல் இன்னொரு நெகட்டிவ் என்ன சிறுதானியங்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த தைராய்டு பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, ஹைப்போ தைராய்டு ப்ராப்ளம், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இயற்கையாக உங்களுக்கு இந்த தைராய்டு ஃபங்க்ஷனை குறைக்கக்கூடிய கொய்ட்ரோஜன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ரசாயனங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில வகையான சிறுதானியங்கள் அதிகம் இருக்கும். அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கம்பு இருக்குது இல்லைங்களா, கம்பில் வந்து இந்த தைராய்டுக்கு கொஞ்சம் எதிரி ரசாயனங்கள் அதிகம் உண்டு, கொய்ட்ரோஜன்ஸு. அதுக்கு அடுத்த லெவலில் ராகிலையும் ஓரளவுக்கு இருக்கும். அதனால் இந்த ஹைப்போதைராய்டு பிரச்சனைக்காக தைராய்டு மாத்திரை எடுத்துக்கொள்ளும் நபர்கள் வந்து சிறுதானியங்களில் கம்பு, ராகி இது ரெண்டையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா பொதுவாக சிறுதானியங்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமான உணவுன்னு பார்க்கப்படுது. ஓகே, அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அதுலேயும் சில மைனஸ் பாயிண்ட் இருக்குது. சில குறிப்பிட்ட சாரார் வந்து சிறுதானியங்களை எடுக்கக்கூடாது, இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கம்பு, ராகி இது ரெண்டும் தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க தவிர்க்கிறது நல்லது. பொதுவாகவே சிறுதானியங்களை குறைச்சி சாப்பிட்டுக்கிறது நல்லது, தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க மட்டும். சரிங்களா, ஸோ இதையும் மனசில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இறுதியாக சொல்லணும் அப்படின்னா, சிறுதானியங்கள் ஒரு ஆரோக்கியமான உணவு, அதில் சந்தேகம் கிடையாது. தானியங்களை விட 15-20% ஒரு பெட்டரான உணவு தான். பட் அதே சமயத்தில் அதில் இருக்கிற சத்துக்களை முழுசாக கிடைக்கிறதுக்கு அது எந்த விதத்தில் சரியான முறையில் சமைச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருக்குது. அந்த குழப்பங்களை ஆராய்ச்சியாளர்கள் தீர்க்கணும். மூணாவது, சிறுதானியங்கள் நல்லது அப்படிங்கிறதுக்காக அது ஒரு மேஜிக் உணவு, மிராக்கிள் உணவு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சிறுதானியங்களில் அப்படியே பயங்கரமாக வந்து ராகி பிஸ்கட்டு, ராகி பக்கோடா, நல்லா எண்ணெயில் சுட்டு நல்லா ராகி பக்கோடா, சரிங்களா, ராகி முறுக்கு இந்த மாதிரி செஞ்சு மாவாக்கி செஞ்சு சாப்பிட்றது, இதுக்கும் அப்புறம் மற்ற தீனி அப்புறம் மற்ற அரிசி அதெல்லாம் சாப்பிட்றதுக்கும் எந்த வித்தியாசம் இல்லைங்க. அதாவது நல்லதுங்கிறதுக்காக கண்ட குப்பை உணவாக மாற்றி அதை சாப்பிட்றது வந்து சரியில்லை. இன்னும் சிறுதானிய பீஸா, சிறுதானிய பர்கர் மட்டும்தான் வரலன்னு நினைக்கிறேன், அதுவும் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறது சிறுதானியங்களோட எல்லா ப்ளஸ் பாயிண்ட்டையும் மைனஸ் பாயிண்ட்டாக மாற்றிவிடும். ஸோ அதனால் சிறுதானியங்கள் நம் மனிதனுக்கு மீண்டும் வந்து எதிர்காலத்தில் தண்ணீர் பஞ்சம்லாம் வரும்போது அரிசிலாம் நம்மளால் சாப்பிட முடியாமல் கூட போகலாம். சிறுதானியங்கள் தான் நம்ம வாழ்க்கையவே காப்பாற்ற போகுது. ஆனால் அதே சமயத்தில் அதை சரியாக எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அறிவியல் பூர்வமாக புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினா சிறுதானியங்கள் கட்டாயம் நமக்கு நன்மை பயக்கும். பட் அதே சமயத்தில் அது ஒரு மேஜிக் மிராக்கிள் உணவாக நினச்சி குப்பை உணவாக மாற்றி சாப்பிடாமல் இருப்பதும் மிகவும் அவசியம். ஓகே நண்பர்களே, சிறுதானியங்களோட ப்ளஸ் மைனஸ் நன்மை தீமைகள் இதை பற்றிலாம் நம்ம விலாவரியாக பார்த்தோம். சரிங்களா, இது உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன். மேலும் அடுத்த வாரங்களில் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள், இந்த கோதுமை, மைதா, ரவை இதெல்லாம் சொல்லலை, இதெல்லாம் என்ன வித்தியாசங்கள், இதை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். நன்றி, தொடர்ந்து இணைந்திருக்கேன்.